அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. பொங்கல் பரிசு தொகுப்பில் கரும்பு வழங்கப்படாத தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. ஓ பன்னீர்செல்வத்தை எந்த சூழலிலும் அதிமுகவில் இணைக்கக்கூடாது என மாவட்ட செயலாளர்கள் ஒருமித்த குரல் எழுப்பிய நிலையில் ஓபிஎஸ் குறித்து யாரும் தரக்குறைவாக பேச வேண்டாம் என்றும் கட்சி பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் எனவும் நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. மிக சிறப்பான கருத்துக்களை அடுத்து செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி சிறப்பாக பேசினாங்க. சந்தோஷமாக கூட்டம் முடிஞ்சு சந்தோஷமாக வழி வெளியில் வர்றோம். நீங்கள் சந்தோஷமாக எங்களுக்கு வழி விடுங்க. கூட்டுறவு சங்க தேர்தலில் இந்த இரண்டு தேர்தலும் நாம் எப்படி அணுக வேண்டும் என்பதை கழக பொதுச் செயலாளர் பல்வேறு ஆலோசனைகளை அறிவுரை வழங்கினார்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்பட இருக்கிறோம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட்டுறவு சங்க தேர்தலிலும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற ஆலோசனையை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்களுக்கு அறிவுறுத்தினார்கள். அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுவதற்கு நாங்கள் இப்போ சென்று கொண்டிருக்கிறோம். கட்சி பிரச்சனை என்பதே அதிமுக கிடையாது. அது நீர்த்து போய் ரொம்ப நிறைய காலம் ஆகிவிட்டது. கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசனை கொடுக்கணும், அது அவசியம் இல்ல. கட்சி கூட்டணி கட்சி வளர்ச்சி பணிகளை பற்றி ஆலோசனை கொடுக்கணும். சிறப்பா இருக்கு. நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.